இப்ப இந்த அங்க அம்பாள் வேலை இங்க நடக்கணும். இன்னும் ஒரு 6 மாசம் கஷ்டப்பட்டா இது முடிஞ்சிடும்னு ஏதோ அம்பாள் சொல்லியிருக்கா உள்ள இருந்து. சாய் தர்மா டிவி, நீ இந்த மாதிரி நம்ம அன்பர் சிங்கப்பூர் இளமாறன், இமயரம்பன், மலேசியா சதாசிவம், உமா முருகன், இந்த மாதிரி உள்ளவங்களோட உழைப்பும் இதில் சேர்ந்து இருக்கு. ஆனால் இது இது எனக்காக இல்லை, உலகத்துக்கு யோக ஞானம்னா என்ன அப்படிங்கிறத இந்த கோயில் அவங்களுக்கு காட்டும். இது வந்தாலே ஆட்டோமேட்டிக்கலாக இங்கே தவம் பண்ணுறதுக்குத்தான் முழு உரிமை, எந்த தடையும் இருக்காது. புரியுது அவங்களுக்கு? எல்லா சாபமும் தாய் சாபத்திலேருந்து, குரு சாபத்திலேருந்து, பத்தினி சாபத்திலேருந்து, மனைவி சாபத்திலேருந்து, இந்த மாதிரி நண்பர்கள் சாபத்தை துரோகம் செஞ்ச நண்பர்கள் சாபத்தில் எல்லா சாபமும் நீங்கணும்னாக்கா அதுக்கு திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணும். அந்த திருப்பணி ஒன்றில் இது எல்லாமே கரைஞ்சிடுது. எந்த சாபமும் அந்த பிறவியை நெருங்கலை. அந்த சாபங்கள் நீங்கி உலகத்தில் இருக்கிற ஆன்மீக நல்ல உள்ளங்கள் அதுவும் இந்த சாபத்தில் ஏன்னா நீங்களுங்கிறதுக்காக தான் இந்த கோயிலுக்கு வாங்க, இந்த திருப்பணியை நடத்தி கொடுங்க, நீங்களும் அந்த பாவத்திலேருந்து நீங்குங்கன்னு கூப்பிடுறோம், வேற என்ன. ஆனால் எல்லாமும் மனித பிறவியை பற்றிய அத்தனை இது கெடுதலும் இந்த கும்பாபிஷேகம் நடக்கும்போது நீங்கிடும். சாய் தர்மா டிவி நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம். சித்தர்களின் தாயாராகிய வாலை பரமேஸ்வரி தாயாருக்கு உலகத்திலேயே முதன் முறையாக 62 அடி உயரத்தில் மாபெரும் சிலையை அமைத்து சிவ ஆலயத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் பொதிகைமலை பாட்டு சித்தர் அவர்களின் திருப்பணிகளுக்கு உங்களால் இயன்ற தான தர்மம் அளித்து நீங்கள் உங்கள் கர்ம வினைகளை தாயாரிடம் ஒப்படைத்து இறவா நிலையை அடைய சாய் தர்மா டிவி கேட்டுக்கொள்கின்றது. அத்தோடு தங்கள் குழந்தைகளின் பிறந்தநாள் விழாவிலும் பெற்றோர்களின் புண்ணிய தினத்திலும் அன்னதானம் அளிக்க விரும்பினால், ஏழைகளுக்கு உதவ விரும்பினால் உங்களுக்காக நாம் அதை செய்ய முன்வருகின்றோம். இதற்காக சாய் தர்மா டிவியை தொடர்பு கொள்ளவும். நன்றி. ஆத்மவன். தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின்பு தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. திருமந்திரம் திருமுலர் பகவான் நமக்காக நம்மளை அறிவதற்காக கொடுக்கப்பட்ட பாடல் இது. சாய் தர்மா டிவி நேயர்கள் அனைவருக்கும் சிவைய நம்ம. ஐயாவுடைய மாணவர், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஆன்மா. ஏன்னா இவருடைய ஆன்மாவை நான் மிகவும் வந்து விரும்புவேன். இந்த பிறவியில் இந்த கலியுகத்திலையும் நடமாடக்கூடிய ஒரு சித்தத்தை தன்னை உணர்ந்த ஒரு ஆன்மா இது. இவர் இன்னைக்கு என்கிட்ட நிறைய கேள்விகள் வந்து கேட்க இருக்காரு. இந்த அடிப்படையில் ஐயா கேட்பாரு, இவர் கேட்கக்கூடிய கேள்வியும் அடியேன் அதற்கு சொல்லக்கூடிய பதிலும் உலக மக்கள் உங்களுக்கு தான். ஐயா சிவாய நம்ம. நம்ம குருநாதர் பாட்டு சிதற திருவடிகளை வணங்கி நம்மளுடைய உரையாடலை நம்ம ஆரம்பிப்போம். ஐயா என்னென்ன கேட்கணுமோ நீங்க கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நீங்க பாவத்தை பத்தி சொன்னீங்க, முதல்ல பாவம் புண்ணியத்தை பத்தி சொல்றீங்க. சில இது வந்து தொட்டால் பாவம், தொடாவிட்டாலும் பாவம்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க, ஏற்றல நான் படிச்சிருக்கேன். அது என்ன மாற்றம் ஐயா? இதுக்கு உண்மை விளக்கு என்ன தெரியுமா ஐயா? தன்னை ஒரு ஆண்மகன் வந்து ஒரு பெண்ணை விரும்புவான், அந்த பெண்ணும் ஒரு ஆண்மகனை வந்து விரும்பணும். சிவசிவ இதை சூட்சுமத்தில் சொல்கிறேன், இதுக்கு ஸ்தூலத்தையும் நான் சொல்லிடுறேன். இப்படி இருவரும் விரும்பி வந்து ஆண் பெண் வந்து தொட்டுக்கிட்டா அது வந்து பாவம் கிடையாது, புரியுதுங்களா? ஒரு பெண் விரும்பாமல் இந்த ஆண் மட்டுமே அவளுடைய உடலை வந்து விரும்பி தொட்டுட்டா அது இருக்கிறதுலே மிகப்பெரிய பாவம். இதை நான் சூட்சுமத்தில் சொல்லிட்டேன், இதே பாருங்க ஸ்தூலத்திலே நான் அடியே நான் சொல்கிறேன்.
தொட்டால் பாவம், தொடாவிட்டாலும் பாவம். இது நம்ம குருநாதர் பாட்டித்துறையா ஒரு முறை எனக்கு சொன்ன விஷயம்தான். ஒரு ஆண்மகனை ஒரு பெண் வந்து விரும்பிட்டா, அந்த இடத்துல ஆண் விரும்பல, ஒரு பெண் விரும்பிட்டா அவளை இவன் தொடாவிட்டால் பாவமாமா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதே ஒரு பெண் வந்து விரும்பல, ஆனா ஆண் விரும்பறான், விரும்பாத ஒரு பெண்ணை விரும்பி ஆண் தொட்டால் சத்தியமா பாவம். சிவ சிவ. புரியுதையா? இது என் குருநாதர் சொன்னாரு. சித்தவழி மார்க்கத்துலமா சித்தர்கள் வந்து பெண்ணை விரும்புவாங்க அக்கா. ஆனா ஒரு பெண் யாரை விரும்புவா தெரியுங்களா? நல்ல யோகம் பண்றவனையும், ஒரு சித்தத்தை அறிவை. ஒரு பெண் ஒரு ஆண்மகனை விரும்புவது எதை கொண்டு அப்படின்னா, அறிவை கொண்டான். அவனுடைய உடம்பையோ அவங்ககிட்ட இருக்கிற மனசை எல்லாம் கிடையாதான். கூர்மையான அறிவை, கூர்மையான அறிவு உள்ளவன் எப்படி தெரியுமா இருப்பான்? நல்லா அகண்டு திரண்டு பீமன் மாதிரி இருப்பான். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. பார்ப்பதற்கு பீமன் மாதிரி அவ்வளோ திட தேகமா இருப்பான், அறிவு கொண்டவன். ஆனா மனசுல குழந்தையா இருப்பானா? அவனை அழிப்பதற்கு ஒரு சொல்லு போதுமா ஒரு பெண் கிட்ட இருந்து? புரியுதையா? இப்படியா பட்டவனா ஒரு பெண் விரும்புமாமா. இப்படிப்பட்ட தகுதி யார்கிட்ட இருக்கு? சித்தர்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இப்ப வரக்கூடிய ஆண் என்னதான் ஜிம்முக்கு போய் நல்லா வந்து நீங்க உங்க பாடியை ஃபிட்னஸா வச்சிருந்தாலும் அறிவு இருக்காதே. நல்லா அறிவு இருக்கிற ஒரு ஆண் அந்த உடலை பெற முடியாதே. இப்படியாப்பட்டதே பெண்கள் எப்படி வேற வழியிலேயே கட்டிக்கிட்டோமே, நம்ம வந்து பண்பாடோட வாழணுமே, தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறோமே, ஒருவனுக்கு ஒருத்தியேனே குழந்தை குட்டியை பெற்று அந்த ஒழுக்க நீதியோட வாழுவா. ஏதோ அடி எனக்கு தெரிஞ்சத சொல்லிட்டேன். கேள்வி என்னன்னா, ஆன்மீகத்துல வர்றவங்களுக்கு பூரா பிரச்சனை வருது. இதுக்கு சூட்சுமமா ஒன்னு எழுதி வச்சிருக்காங்க ஏட்டில். அதாவது எப்படின்னா, நெருப்பாற்றலால் மயிர் பாலத்தால் கடக்கணும். நெருப்பாற்றல் எரிஞ்சிட்டு இருக்கு, அதுல மயிரால ஆன பாலம், அந்த பாலத்துல நம்ம கடக்கணும். அது எப்படிமா? திருமந்திர அழகா சொல்லுதுங்க ஐயா. மாட்டோடைய வால் பகுதியில கீழ இருக்கக்கூடிய முடி இருக்கு பாருங்க, அந்த ஒரு முடிய பல கோடி கூரா, பல லட்சம் கிடையாது, பல கோடி கூரா பிரித்து ஒரு கூறு எதுவோ அந்த ஒரு கூறுக்குள்ள, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா நெருப்பாற்றல்னு, அந்த ஜோதி நிலை இருக்குமா, அதை கடந்து போய் அவன் வந்து பிடிக்கிறானோ அவனுக்கு வந்து சாவா நிலை வந்து கிடைச்சிரும். சிவ சிவ. இத திருமந்திரம் அழகா எடுத்து சொல்லி இருக்கு. நாம தான் அதை கடக்கணும். இது வந்து சூட்சமம். இதுலயே ஸ்தூலத்தையும் சொல்றேன் பாருங்க. இந்த உடல் பெறுவதற்கு அந்த காமஜோதி காரணமா இருக்கா? இந்த காமஜோதி இந்த மயிருக்கு பாருங்க, மசுறு, இத நான் மயிலுன்னு சொல்லுவேன். இதாவது அப்புறம் பாத்துப்போம். இந்த ஒரு மசுறு இருக்கு பாருங்க, நம்ம நம்மளுடைய ஒரு மயிர் துகள்களுக்குள்ள இறைவன் இருக்கிறாரு. அப்ப என்ன அப்படின்னா, அண்ட வாசலுக்குள்ள இறைவன், இந்த மயிர் கால்குள்ள நம்ம அண்ட வாசல். அதனாலதான் இந்த இடத்துல தவம் பண்ற யோகம் பண்றவங்களை எல்லாம் குழந்தை மாதிரி கொல கொல கொலன்னு போயிரும். இதுக்குள்ளேயே இறைவன் வந்து ஒளிந்து இருக்கானா? அடிமுடி ரகசியம், சடைமுடி ரகசியமும் இதுவே. இது ஸ்தூலம். சிவ சிவ. சிவாய நம்ம. சொல்லுங்க ஐயா. அனைத்து உலக மக்களுக்கும் நம்ம சிவைய வாழ்க, என் நாதன் தாழ் வாழ்க. என் குருநாதர் பாட்டு சித்தரையோட திருவடிகளை வணங்கி, இதுக்கு பின்னாடி பாருங்க 64 அடியில் வாழை பரமேஸ்வரி காயத்ரியுடைய அம்சமாக, அன்னதானங்கள் போடுவதற்கு உணவுப் பொருட்களும் இங்கே மணல் ஜல்லி இந்த மாதிரி சில பொருட்கள் தான் இங்கே தேவைப்படுது அம்பாளை உயர்த்துவதற்கு. இது மிகப்பெரிய, நானும் என் குருநாதரும் சேர்ந்து ஒரே ஒரு ஆன்மாவுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும் அப்படின்னா அது சாய் தர்மா சேனல் மட்டும்தான். ஐயாவை இன்னைக்கு இவங்க தேர்வு செஞ்சு ஐயா மூலியமாகவே உலகத்துக்கு நிறைய ஆன்மீக உயிர்களுக்கு அன்பு மெய்ப்பொருளை வந்து காட்ட இருக்காங்க. அதனால நானும் என் குருநாதரும் அவர்களுக்கு ஒரு சின்ன நன்றியை தெரிவித்து கொண்டு, நீங்கள் எல்லோரும் உதவிட வேண்டும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். உங்களை எல்லோரும் அப்பா வந்து ஒரு 4 வார்த்தை வாழ்த்துவார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி சாய் தர்மா டிவி செய்தனாலே அது நம்மளோட தூண்டுதல் கிடையாது. இறைவியே அவங்களுக்கு அதை உணர்த்தி இந்த உண்மைகளை உலகத்தில் இருக்க நல்ல உயிர்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இறைவன்கிட்ட உண்மையாக பக்தி செலுத்தி இறைநிலையை அடையணுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிற அவர்களையும், இதை பார்க்குற அத்தனை உலக ஆன்மீக ஆத்மஸ்வரூபிகளையும் நான் வணங்கியும் வாழ்த்தியும் என்றும் நலமோடும் வளமோடும் வாழ்க வாழ்த்துகிறேன். அன்பே சிவம்.